ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிலேபி மீன் பார்க்க போகிறோம். ஜிலேபி மீனில் இது வந்து எங்கள் ஏரியாவுக்கு செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து வருது. ஜிலேபி மீன் வந்து நல்ல ப்ளஷ் நிறைய இருக்கும், சென்டர் முள்ள தான். ஸோ பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது வந்து என்னென்ன மசாலா போட்டு ஊற வைக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், கரம் மசாலா போடுங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வரும். கடல் மீன் இல்லாததுனால நம்ம வந்து இது கொஞ்சம் அந்த இந்த மசாலாலாம் ஆட் பண்ணுறப்ப தான் அந்த அது என்ன ஏரி மீனோட அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்குங்க, அதுக்காக தான். அப்புறம் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன், தேவையான அளவுக்கு தனியா, தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி, உப்பு போட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கணுங்க. நான் வந்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டேன். இப்போ கடாயில் போட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து தோசைக்கல் ஓகேன்னா நீங்கள் அதில் போட்டு எடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சைட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எல்லாமே வறுக்கலைங்க, கொஞ்சமாக தான் எடுத்து வறுத்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நாலு பேர் தான். ஸோ அதனால் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். குட்டீஸ் ரொம்ப சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணி கருவேப்பிலையெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. என்னோடய ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மசாலாஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச்.